ஹலோ, வெல்கம் டு சிம்பிளி ஜேபியர். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் எதை பத்தி இருக்க போதுனா, இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதாவது தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி தொழில் தொடங்கி சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கடன் உதவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுது, ஆன்லைன் மூலியமா வழங்கப்படுது. அந்த ஆன்லைன் மூலியமா எப்படி அப்ளை பண்றது, என்ன வெப்சைட்ல போய் அப்ளை பண்றது, என்னென்ன குவாலிபிகேஷன் எல்லாம் இருந்தா இதுல அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஸ்க்கா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சேரும். மேபி அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே இப்போ வந்து லோன் வேணும் அப்படின்னா, தொழில் தொடங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா பேங்க்கை நாடிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் கேட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி எது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்கிறது இல்ல. இப்ப இருக்க இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா லோன்ன்றது கண்டிப்பா 90% வந்து பாத்தீங்கன்னா லோன்ல லோன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து தர போறது இல்ல. சோ அதனால ஆன்லைன் மூலமாவே இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு திட்டம் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்எம்இன்ற ஒரு குரூப் மூலமா உங்களுக்கு வந்து கடன்ன்றது வந்து வழங்க போறாங்க. சோ ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா, டாக்குமெண்ட் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லோன்ன்றது பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு 100% உங்களுக்கு லோன்ன்றது வழங்கப்படுவாங்க. அதுவும் இல்லாம உங்களோட ஸ்டேட்டஸும் அவங்க வந்து சொல்லிடுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல சொல்லணும்னா உங்களுக்கு லோன் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அலக்கு அழிக்கப்படுவாங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம் சொல்லிட்டு ஒரு வருஷ கணக்கா கூட சுத்துவீங்க. ஆனா உங்களுக்கு லோன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படாமே இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. சோ இந்த லோன்ன்றது யார் வழங்க போறாங்க அப்படின்னு வந்து பாப்போம். சோ எம்எஸ்எம்இ அப்படின்ற ஒரு குழு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன்ன்றது ஆன்லைன்ல வழங்க போறாங்க. எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னன்னா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்றவங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு குறு தொழில் செய்வாங்கல்ல, இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு 20 லட்சத்துல 10 லட்சத்துல 5 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, சின்ன சின்ன கம்பெனிஸ். சோ இவங்களுக்கு எல்லாம் கடனும் வழங்கப்படுது, பிளஸ் கைட்லைன்ஸும் வழங்கப்படுறாங்க. அதாவது இந்த தொழில் செய்யறது எப்படி அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸும் வழங்கப்படுது, உங்களுக்கு கடன் உதவியும் அவங்க வந்து கொடுக்கறாங்க. சோ இது ஒரு சூப்பரான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸும் கொடுக்கறாங்க, பிளஸ் லோனும் வந்து கொடுக்கறாங்க, பிளஸ் எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு ஷார்ப்பா லோன்ன்றது 100% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சோ தொழில் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே, நீங்க வந்து யங்ஸ்டர்ஸா கூட இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டான பீப்புளா கூட இருக்கலாம், போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு இவங்க லோன்ன்றது வழங்கப்படுவாங்க. அண்டர் எலிஜிபிலிட்டி, அதாவது உங்களுக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன்ன்றது வழங்கப்படுவாங்க. இது எப்படி எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். சோ முதல்ல இதுக்கான குவாலிபிகேஷன், எஜுகேஷன் குவாலிபிகேஷன் ரொம்பவே ரொம்ப அதிகமாலாம் கேட்கல. 8th டிகிரி வரைக்கும் நீங்க டிகிரி வரைக்கும் படிச்சுக்கலாம், இல்ல 8th 10th 12th ஸோ அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கான ஸ்டார்ட் அப்புக்கான உங்களுக்கான லோன் வந்து வழங்கப்படுது. ஆனா அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ், அதுக்கேற்ற கரெக்டான ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாவே இதோட லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இது ஒரு அண்டர் ஸ்கீம்ல ஒரு 3 ஸ்கீம்ல வந்து வருது. என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. நீட்ஸ்ன்ற ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுல இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பப்படுறானா, அவனுக்கு நீட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமா அவனுக்கு லோன் தருவாங்க. சோ PMEGP அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் இது மூலியமா அவங்களுக்கு வந்து வருது. சோ UYEGP அப்படின்னு சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலையே கிடைக்காம இன்னைக்கு வரைக்கும் வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருக்க யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் இந்த லோன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுது. அவங்க ஏதாவது சுய தொழில் ஏதாவது ஸ்டார்ட் அப் ஒரு 5 லட்சத்திலயோ ஒரு 10 லட்சத்திலயோ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன்ன்றது வழங்கப்படும். சோ ஸ்டார்ட் அப் மட்டும் கிடையாது, நீங்க கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது, கம்பெனி ஆல்ரெடி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏதாவது லாஸ் போயிடுச்சு, ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், எனக்கு லோன் வேணும் அப்படின்றதுக்காண்டியும் இந்த வந்து இந்த வெப்சைட்ன்றது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கேத்த GST, சோ அந்த மாதிரி டாக்ஸ், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதாவது கம்பெனி ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இதுல அப்ளை பண்ணலாம். சோ இது வந்து அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பாக்கும்போது, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வெப்சைட் தந்திருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான
அவங்க கேக்குற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி. சோ இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன், இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா போன்ல வந்து ஓபனே ஆகாது. அதாவது நீங்க போன்ல டெஸ்க்டாப் சைட் வந்து போட்டாலும் கண்டிப்பா இந்த வெப்சைட்ன்றது ஓபன் ஆகாது. நீங்க சிஸ்டம் மூலியமா தான் ஓபன் ஆகும். இப்ப ஏதாவது கிராமத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெப் சென்டருக்கு போயிட்டு நீங்க வந்து இத அவங்க கிட்ட சொல்லி இந்த வெப்சைட்டை சொல்லி நீங்க வந்து இதுல வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நோட்டிபிகேஷன்ல கேட்கறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுக்கான கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க போயிட்டு அப்ளை கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னல மூணு ஸ்கீம்ஸ், நீட்ஸ், PMEGP அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஸ்கீம் சொல்லியிருந்தேன்ல, அந்த மூணு ஸ்கீம்ல உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து கரெக்டா தோணுதோ அந்த ஸ்கீம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்றதுதான் இதோட விஷயம். வேற எதுவுமே கிடையாது. நீங்க அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் ஒரு இது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாலு நாள் முன்னாடியே ஷேர் ஆயிடுச்சு, ஆனா இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரல அப்படின்றதான் ஒரு உண்மை. சோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்க உங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.